ஓகே ஸோ கைஸ், நம்மளோட சீனேஷன் லீடர் ஜான்சினாவோட ரிட்டர்ன் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் தெரிய வந்திருக்கு. லாஸ்ட் டைம் நம்ம ஜான்சினா வந்து ரோமன் ரேஸ் கூட ஒரு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணாங்க சம்மர் ஸ்லாமில். தென் வந்து ஆஃப்டர் சம்மர் ஸ்லாம் லெஸ்னரும் வந்து அட்டாக் பண்ணாங்க, அதோட வந்து சம்மர் ஸ்லாம் எண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஜான்சினா வந்து கான் ஆயிட்டாரு. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஜான்சினாவோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் டேட். அண்ட் நம்ம பார்த்துனதுக்கு ட்ரூ மெக்கைடர் வந்து எப்போ ஸ்மாக்டவுனில் வந்தாரோ அப்போலேருந்து கண்டினியூஸாக வந்து ஓப்பன் சேலஞ்ச் தட்டின்னு இருக்காரு. ஓப்பன் சேலஞ்சை யார் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து பல்லு கட்டின்னு இருக்காரு. பட் ஃபைனலி ட்ரூ மெக்கைடர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு அவரோட இந்த ஓப்பன் சேலஞ்ச் வந்து எத்தனை நாளாக வந்து போயின்னு இருக்கும், எப்போ வந்து இது நிறுத்த, எப்போ வந்து அவர் இதை வந்து நிறுத்த போகிறாரு. ப்ளஸ் வார்னிங் பண்ணியிருக்காரு ரோமன் ரிங்ஸை ஃபார் த யூனிவர்சல் டைட்டிலுக்காக, அவர் வந்து அந்த டைட்டில் வந்து யூனிவர்சல் டைட்டில் அவர் எடுக்க போகிறாருன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஏஇடபிள்யூவில் நிறைய சூப்பர் ஸ்டார்லாம் இருக்காங்க, நம்ம டபிள்யூ சூப்பர் ஸ்டாரில் நம்ம ஃபேவரட் சூப்பர் ஸ்டார்லாம் இருக்காங்க. நம்ம வந்து ஹோப் பண்ணுறோம் மேபி ஃப்யூச்சரில் வந்து நம்மளோட டபிள்யூ ஸ்டார் இருக்காங்களே ஏஇடபிள்யூவில், ஸோ அவங்க வந்து திரும்பி டபிள்யூஇயில் வருவாங்கட்டு. ஸோ கைஸ் கெஸ் பண்ணுங்கள், ஏன்னா ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு கோசம். ஏன்னா டபிள்யூஇ இருக்கிற ஃபார்மர் சாம்பியன் வந்து ரூமடாக இருக்காங்க திரும்பியும் டபிள்யூஇக்கு ரிட்டர்ன் பண்ணுற மாரி. ஸோ அது யாருன்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் ரீசெண்ட்லி நம்ம பார்த்துருக்கோம் பிரேவைட்டுக்கும் டபிள்யூஇக்கு வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயின்னு இருக்குது. பிரேவைட் வந்து ரொம்பவே கோபமாக இருக்காங்க டபிள்யூஇ மேலே. ஸோ கூட சேர்க்கலைட் பிரேவைட் வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க டபிள்யூஇயில் வரப்போகிற டேஸில். அவங்க வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க டபிள்யூஇயோட இன்டர்னல் சீக்ரெட் டபிள்யூஇயோட. ஸோ அதெல்லாம் நம்ம இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எப்போ போல் வீடியோ கடைசியாக பாருங்கள். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட டாப் சூப்பர் ஸ்டார் யார் வந்து ஏஇடபிள்யூவில் வந்து ஜாயின் பண்ணாங்களே ரீசெண்ட்லி, அவங்க வந்து இப்போ வந்து நம்பப்படுது அவங்க திரும்பியும் டபிள்யூஇக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. இந்த நேம் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்மளோட பிரையன் டெனிஷல், அதாவது நம்ம டபிள்யூஇ ஃபார்மர் ஸ்டார் டேனியல் பிரையன். ஸோ இவங்க வந்து ரீசெண்ட்லி வந்து ரூமடாக இருக்காங்க திரும்பி அவங்க டபிள்யூஇக்கு வந்து வர மாரி. ஸோ ரீசெண்ட்லி நம்ம பார்த்தோம் நம்ம பிரையன் வந்து சொல்லியிருந்தார். ஸோ டபிள்யூஇ வந்து அவர் விட்டு ஏஇடபிள்யூ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டபிள்யூஇ ஃபேன்ஸ் வந்து அவங்கள ரொம்பவே இது பண்ணாங்க, ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணாங்க, பேட் வேர்ட்ஸ்லாம் வந்து கமெண்ட்லாம் ஒரு நம்ம டைனர் பிராண்ட்க்கு வந்து பண்ணாங்க. அவங்க ஃபேமிலியை வந்து நாங்கள் கொல்றுவோம் டிஸ்ட்ராய் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து இது பண்ணாங்க கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப வியர்டாக இருந்தாலும் ஸோ அது விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குட் நியூஸ், அதாவது நம்ம டேனர் பிரையன் வந்து திரும்பியும் டபிள்யூஇக்கு வர மாதிரி ரூமடாக இருக்காரு. ஸோ இந்த ரிப்போர்ட் யார் தெரிவிக்கிறாங்கன்னா ஃபைட் ஃபுல் செலக்ட் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஏஇடபிள்யூலேயே போயிருக்காங்க இல்லையா நம்ம டபிள்யூஇ சூப்பர் ஸ்டார், ஸோ அதுலேயே வந்து ரொம்ப சான்சஸ் திரும்பியும் டபிள்யூஇக்கு வரதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வேறு யார் நம்ம டேனர் பிரையன் தான். ஸோ இவங்க வந்து திரும்பி டபிள்யூஇக்கு வர்றதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் டேனியல் பிரையனுக்கும் டபிள்யூஇக்கும் ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அவர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணார் ரிசல் மீனியால் எஜ்ஜுக்கும் தென் வந்து ரோமன் ஆமாம் ட்ரிபிள் தேட் மேட்ச் நடந்தது இல்லையா. ஸோ அதில் ஸோ ஒரு ஒரு ஆள் வந்து டபிள்யூஇ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடியே ஒரு ரிசல் மீனியா மேட்ச் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, ஸோ அதனாலவே இங்கே வந்து நம்பப்படுது. ஸோ நம்ம ஏஇடபிள்யூலேருந்து இங்கே டபிள்யூஇயில் திரும்பி ரிட்டர்ன் பண்ண போகிறாரு நம்ம டேனியல் பிரையன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பேசுவோம் நம்மளோட பிரேவைட் பற்றி பேசுவோம். ஸோ கைஸ் இப்போ வந்து சீன்ஸ்லாம் பார்க்கும்போது தெரியுது. ஸோ பிரேவைட் வந்து இன்னும் நீங்கள் நம்பின்னு இருக்கீங்கன்னா பிரேவைட் வந்து திரும்பி டபுள்யூஇக்கு வருவாங்க அப்படின்னு நினச்சினு இருக்கீங்கன்னா உங்களோட இந்த நம்பிக்கை இருக்க இல்லையா பற்றி அது நான் வந்து உடச்சிடுவேனே சொல்லுவேன். திரும்பி வர மாதிரி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என் பர்சனலாக நான் என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இந்த அப்டேட்ஸ்லாம் பார்த்து இந்த ஸ்டோரிலாம் பார்த்தா திரும்பி நம்ம பிரேவைட் வந்து டபுள்யூஇயில் வர மாதிரி இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன வந்திருக்குன்னா நம்ம ரிங் சைட் நியூஸ் வந்து ஒரு ரிப்போர்ட்டை ரிவீல் பண்ணுறாங்க, ஒரு பெரிய திங்ஸை வந்து ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில சீக்ரெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா நம்ம பிரேவைட்டை. ஸோ அதுக்கான சீக்ரெட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ டபுள்யூஇ பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேவைட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரேவைட்டை வந்து அது தெரிஞ்சும் அவங்க வந்து அவங்க இன்டர்வியூ வந்து பண்ணியிருந்தாங்க அவங்க ப்ரோமோலாம் இருக்கு இல்லையா. ஆனாலும் பேக் ஸ்டேஜில் சொல்கிறாங்க, அதாவது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஸ்டில் இந்த நீங்களாக இருந்தாலும் சரி அதாவது யார் இருந்தாலும் சரி இங்கே வந்து பிரேவைட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லையா, ஸோ நீங்கள் வந்து ஒரு டபுள்யூஇயாக இருந்தீங்கன்னா நீங்களே வந்து பிரேவைட் மாரி பெரிய ஸ்டாரை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா வந்து நம்ம இவ்வளோ இதெல்லாம் பண்ணுறோம் ஸ்டோரிலெல்லாம் ஆட் பண்ணுறோம் அது வந்து ஒழுங்காக ஒர்க் அவுட்றது இல்லை, நம்மளுக்கு பிரேவைட் கிட்டே வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பீங்க. இது அதாவது அவர் என்ன சொல்ல வரணும்னா பொதுவாக டபுள்யூஇ ஆஃபிஷியல் வந்து எந்த மிஸ்டேக்கும் பண்ணல, இது வந்து நம்ம பிரேவைட் வந்து டிசர்வ் பண்ண
பண்ணுறாரு ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஸோ உண்மையிலே கேட்டிங்கன்னா பிரேவைட் வந்து டிசர்வ் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு இங்கே வந்து டபுள்யூ ஆஃபிஷியல் பேக் ஸ்டேஜில் ஆளுங்களாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ரிங் சைட் நியூஸ் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. அது ரீபோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேவைட் பண்ணுறாரு, அவர் வந்து ரியாக்டும் பண்ணுறாரு. ஸோ அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க நீங்களும் வந்து பார்த்துன்னு இருக்கீங்க. ஸோ இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா பிரேவைட் வந்து நம்ம ராக்கோட ஒரு ஃபேமஸ் கிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஏய் என்னடா இது. ஸோ அந்தமாரி வந்து அந்த கிஃப்டை வந்து போட்டிருப்பாரு. தென் வந்து கீழே வந்து அவர் எழுதியிருக்காரு. ஸோ என்ன எழுதியிருக்காருன்னா, நவ் தட் வி ஹாவ் ஜானி அண்ட் ப்ரூஸ் ஒப்பீனியன் ஐ வுட் லைக் டு ஷேர் மை சூன். ஸோ அதாவது இது வந்து ஜானி அண்ட் ப்ரூஸ், அதாவது டபிள்யூ ஆஃபிஷியலில் இருக்காங்களே பேக் ஸ்டேஜில். ஸோ இது வந்து அவங்களோட ஒப்பீனியன், அவங்க வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஐ வுட் லைக், அதாவது என்னோடய ஒப்பீனியன் வந்து நான் ஷேர் பண்ணுவேன் கூடிய சீக்கிரத்தில். ஸோ பார்க்குறது பார்த்திங்கன்னா சம்ம இதுவாக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் பிரேவைட் வந்து அவரோட இன்டர்னல் இந்த சீக்ரெட்டில் சொல்ல போகிறாரு டபிள்யூடபிள்யூவோட, ஏன் வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம் அவர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து யூனிவர்சல் சாம்பியனாக இருந்தாங்க, மெயின் இது பண்ணாங்க, ரெசல்மேனியாவில் இருந்தாங்க, டாப்பாக இருந்தாங்க, ஒரு பெரிய இதுவாக இருந்தாங்க. அவங்களோட இந்த கெமிக்கை வந்து அவ்வளோ பீட் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் வந்து அவங்கள திடீர்னு அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான திங்ஸ்லாம் வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம பிரேவைட் வந்து இன்டர்னல் சீக்ரெட்டில் வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க டபிள்யூடபிள்யூ பற்றி. ஸோ அதுவும் நம்ம வீடியோ. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பேசுவோம் நம்மளோட ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கட்டர் பற்றி பேசுவோம். ஸோ ராலேருந்து ஸ்மாக்டவுன் அவர் டிராஃப்ட் ஆனதுலேருந்து பார்க்குறோம். இங்கே வந்து அவர் ஸ்மாக்டவுனில் ஃபுல்லாக ஓப்பன் சேலஞ்ச் வந்து தட்டின்னு இருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாமிஜன் அக்செப்ட் பண்ணார், தென் வந்து முஸ்தஃபா அலியும் வந்து சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணார். சாமிஜன் ஃபஸ்ட் நாள் வந்து அக்செப்ட் பண்ணது வச்சு செஞ்சாங்க ட்ரூ மேக்கட்டர். தென் வந்து முஸ்தஃபா அலியை வந்து லாஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் வந்து வச்சு செஞ்சாங்க. தென் வந்து இப்போ வந்து அவர் ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட இந்த ஓப்பன் சேலஞ்ச் வந்து எவ்வளோ நாளாக வந்து போவோன்ட்டு. ஸோ ரீசெண்ட்லி டபுள்யூடபிள்யூ வந்து போஸ்ட் பண்ணுறாங்க சில பிக்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம். ஸோ நீங்களும் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இதில் நம்ம ட்ரூ மேக்கட்டர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து எதுக்குன்னா, இது வந்து நான் வந்து திரும்பி என்னோடய பொசிஷன் வரத்துக்கு, ஒரு டாப் ஸ்டாராக பொசிஷனில் வந்து நான் திரும்பி வரத்துக்கு தான் இது வந்து ஒரு என்னோடய ஒரு சின்ன வழினே சொல்லலாம். இந்த ஸ்மாக்டவுனில் இது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணினு இருப்பேன். டெய்லி ஒவ்வொரு வாரமும் நான் வந்து ஓப்பன் சேலஞ்ச் பண்ணினு இருப்பேன். இது வந்து என்னோடய ஒரு ஜேர்னி. இந்த ஜேர்னி வந்து என்னோடய டாப் ஸ்டார் ஆகிறதுக்கு இது வந்து எனக்கு ஒரு வழி மாரி அப்படின்னு வந்து எங்கள் ட்ரூ மேக்கட்டர் சொல்கிறாரு. ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, ஐ நோ இந்த ஸ்மாக்டவுன் ராஸ்டரில் வந்து மேபி ஒரு 25 இல்லை 30 பேர் இருப்பாங்க என்னோட சேலஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அண்ட் நான் வந்து அவங்க எல்லாரையும் வந்து பீட் பண்ணுவேன். அண்ட் நான் ப்ரூவ் பண்ணுவேன், நான் திரும்பி வந்து ஒரு டாப் காயை வந்து அவர் ஸ்மாக் டவுனில் வந்து ஒரு பெரிய டாப் காயாக இருப்பேன். தென் வந்து அங்கே வந்து அந்த இன்டர்வியூ எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு இதுவாக சொல்லுங்கள், மேபி இந்த ஓப்பன் சேலஞ்ச் வந்து எப்போ தான் கடைசியில் எப்போ தான் முடியும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து ட்ரூ மேக்கட்டர் சொல்கிறாரு, இது வந்து நேராக போய் முடியும் யூனிவர்சல் டைட்டிலுக்காக. நான் வந்து போவேன், நான் ரோமன் ரீன்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணுவேன், நான் வந்து சொல்லுவேன் இந்த ஸ்மாக்டவுன்லேயும் வந்து நான் எல்லாரையும் பீட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து இப்போது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், நான் வந்து இந்த யூனிவர்சல் டைட்டில் வந்து நான் எடுப்பேன் அப்படின்னு வந்து இங்கே ட்ரூ மேக்கட்டர் சொல்கிறாரு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுவார், அவரை எல்லாரையும் பீட் பண்ணி அவர் வந்து தன்னை ப்ரூவ் பண்ண போகிறாரு. ஒன்ஸ் அகைன் வந்து அவர் வந்து ஸ்மாக்டவுன்லேயும் ஒன் ஆஃப் த டாப் காயை வந்து ஆக போகிறாருன்னு. தென் வந்து அவங்க வந்து யூனிவர்சல் டைட்டிலுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எடுக்க போகிறாருன்னு அவர் வந்து இது சொல்கிறாரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்கலாம். இப்போ நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் பார்த்திங்கன்னா நம்மளோட சினேஷன் லீடர் ஜான் சீனா பற்றி. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம ஜான் சீனாவை பார்த்தோம், அவர் வந்து ரோமன் ரீன்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணார் சம்மர் ஸ்லாமில். தென் ஆஃப்டர் சம்மர் ஸ்லாம் ஆஃப் ஏர் ஆனதுக்கப்புறம் சம்மர் ஸ்லாமில் லெஸ்னர் வந்து அட்டாக் பண்ணுறாரு ஜான் சீனாவை. தென் வந்து அவர் வந்து காணாமல் போயிடுறாருன்னு அந்தமாரி கிடையாது. ஸோ தென் வந்து ஏன் காணாமல் போனாருன்னு உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஒரு பார்ட் டைம் அவரோட வேலை அவர் வந்து கரெக்டாக பண்ணுவார். ஸோ ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. என்னடா ஆச்சு எனக்கு இப்படி பேர் பேசுகிறேன். ஓகே, ஸோ ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் சீனாவோட ஒரு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் டேட் வந்து இங்கே சொல்லப்படுது. ஸோ கைஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஸோ வரப்போகிற 2022 அதாவது 2022 சீனாவோட அர்கலே மூவி வந்து ஒன்று வரப்போது கன்ஃபார்மாக இருக்குது ரிலீஸ் பண்ணுறதுக்கு 2022. இது அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ் இது வந்து டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரிலீஸ் ஆக போகுது 2022. ஸோ நம்ம ஜான் சீனாவோட ரிட்டர்ன் டேட் பார்த்திங்கன்னா அரவுண்ட் ராயல் ரம்பலோ இல்லை வந்து ரெசல்மேனியா 38 அரவுண்டு தான் வந்து அவர் ரிட்டர்ன் பண்ண போகிறாங்கன்னு இந்த அப்டேட் வந்து இருக்குது. கைஸ் நம்மளுக்கு தெரியும், இது வந்து கன்ஃபார்மாக இல்லை, இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் டேட் தான், இது வந்து நம்பப்படுது. இந்த ராயல் ரம்பலோ ரெசல்மேனியா நடுக்குள் இந்த
அரவுண்டு வந்து அவர் வந்து ரிட்டர்ன். இந்த அரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவலி. ஸோ நம்ம ரெசல்மேனியா இல்லைன்னா ராயல் ரம்பிள் அரவுண்டு இல்லை ராயல் ரம்பிள் முன்னாடியே வந்து நம்ம ஜான்சனை வந்து ரிட்டர்ன் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஐ திங்க் ராயல் ரம்பிள் வந்து ஒரு பெரிய ரீசனாக இருக்கும். சீக்கிரமாக ஒரு பெரிய ரிட்டர்ன், அது வேறு லெவலில் இருக்கும். அவரோட என்ட்ரி ஜான்சனை ராயல் ரம்பிளில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நம்ம பிளாக்கும் வரப்போகிறமே தான் இருக்குது ராயல் ரம்பிளில். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன் செகண்ட் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்ததுன்னா வேறு லெவலில் இருக்கும். அவர் வந்து சம்மர் ஸ்லாம் பிளாக் அடித்தாங்க இல்லையா, ஸோ அது வந்து ரீவேஞ்சை வந்து ரோம் ஜான்சனை வந்து எடுக்கிற மாதிரியே ஆகிடும். அது ஒரு நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு மூமெண்ட்டை வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜான்சனோட ஒரு பெரிய அப்டேட். ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டட் டேட் பார்த்தீங்கன்னா இதுதான் ராயல் ரம்பிளோ இல்லை ரெசல்மேனியா நடுக்குள்ளே அந்த அரவுண்டுக்குள்ளே வந்து நம்ம இதை ஜான்சனை வந்து ரிட்டர்ன் பண்ணது பார்க்கலாம். ஸோ இதோட வந்து நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னச்சு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டபுள் லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் 50% ஆஃப் பீப்புள் வந்து சேனல் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிட்டீங்க. ஸோ கைஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு மோட்டிவாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.